உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 16/7/2021, அதாவது ஜூலை மாதம் 16/2021 வருடம். நான் முன்னதாக கூறியிருந்ததைப் போலவே இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக வட மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது, அடுத்து வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் வெப்பசலன மழையின் அளவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து 20 தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் தொடர்பாக ஒரு மேலோட்டமான தகவல்களை சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பதிவு செய்திருந்தேன். அந்த எழுத்துப்பூர்வமான பதிவிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலையும் நான் பதிவு செய்திருந்தேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டது. அவைகள் தொடர்பாகவும் இந்த குரல் பதிவின் இறுதியில் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர் ஒருவர் கூட கேட்டிருந்தார், நீங்கள் மழை அளவுகள் பட்டியலை பதிவு பண்ண தேவை கிடையாது, நீங்கள் அடுத்த 24 மணி நேர வானிலை அறிக்கையை மட்டும் விரிவாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. தேவைகள் என்பது நபர்களை பொறுத்து மாறுதல்களுக்கு உட்பட்டது. நேற்று நான் வந்து எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலை பதிவு பண்ணுறதுக்கு தாமதம் ஆகிடுச்சு. மாலை நேரத்தில் தான் பதிவு பண்ணேன். அதற்குள்ளாகவே நிறைய நண்பர்கள் என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைத்து, நீங்கள் ஏன் மழை அளவுகள் பட்டியலை பதிவு செய்யவில்லை என்று கேட்டிருந்தீர்கள். நிறைய நபர்களுக்கு மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கிறது. சில நபர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சில நபர்களுக்கு அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது. நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தை பொறுத்தவரையில் நம்ம பொது வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து நபர்களையும் நம்மளால் வந்து முழுமையாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனாலுமே பார்த்தீர்களேயானால் அனைவரின் விருப்பத்திற்கிணங்க மழை அளவுகள் பட்டியலையும் நான் பதிவு செய்வேன். அதே போல் அடுத்த 24 மணி நேர வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களையும் நான் பதிவு செய்வேன். இரண்டையும் இணைத்து பதிவு செய்தால்தான் அது பயனுள்ள வகையில் அமையும். சில நபர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கும், அதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள், அதாவது மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். சில நண்பர்கள் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான அறிக்கையை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். நான் முழுமையான மழை அளவுகள் பட்டியலையும் பதிவு செய்வது கிடையாது. மேலோட்டமாக ஒரு 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை மட்டும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இதர பகுதிகளின் மழை அளவுகளை பொறுத்தவரையில், அதாவது முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில், அவைகள் அடங்கிய இணைப்பு முகவரிகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கிவிடுவேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் சென்று விடலாம். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும், கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தினால் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. கபினி அணையின் நீர்மட்டம் 85% எட்டிவிட்டது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீர்மட்டம் என்பதை விட அணையின் மொத்த கொள்ளளவில் 85% கபினி அணை எட்டுவிட்டது. நீர்மட்டம் கிடையாது, கொள்ளளவு தான். ஸோ கொள்ளளவுங்கும் போது 85% கடந்து விட்டது என்றால், அடுத்த 2 தொடர்ச்சியாக வலுவான மழை பெய்தாலே அது கிட்டத்தட்ட 95% எட்டிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் கனமழை பதிவாகும். அதேபோல் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரம் என்பது சிறப்பான சூழல்களை தான் ஏற்படுத்தும். கனமழை அங்கமிகமாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குஜராத் மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக குஜராத் மாநிலத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கனமழை பதிவாகும். இப்பொழுது இந்த குரல் பதிவுடன் இணைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தில் நீங்களே பார்க்கலாம், மேற்கு திசை காற்று எந்தெந்த இடங்களில் மிக சிறப்பாக குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த செயற்கைக்கோள் படத்தில் நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். அதில் காற்றின் திசையையும் நான் வந்து குறிப்பிட்டு காட்டியிருப்பேன். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைய தொடங்கி இருக்கிறது. ஆகையினால் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் குறைந்துதான் இருக்கப் போகிறது. ஆகையினால் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. கேரள மாநிலத்திலையும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆகையினால் பார்த்தீங்கன்னாக்கா, மழை பதிவாகும், அங்கு மிகமாக மழை பதிவாகும், ஒரு தீவிரமான மழை பதிவாகுமா என்பது சந்தேகத்திற்குரிய
தான். அதே சமயம் கேரள மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளில், அதாவது வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் நல்ல மழை பதிவாகலாம். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகும். அடுத்த சுற்று பருவமழை, அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு அல்லது 21ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கக்கூடிய பருவமழை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிக பலனை வழங்கும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதிக்கு பிறகு உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பான விஷயங்களை நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் விவாதிக்கலாம். இப்பொழுது இன்றைய தமிழக வானிலைக்கு நாம் வந்துவிடுவோம். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கோவை மாவட்டத்திலையும் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை அங்குமிங்குமாக பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தேனி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், அங்கேயும் சாரல் தூரல் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிங்குமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதே போல தான் பொதுவாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள், தென்மேற்கு பருவமழை சற்று வீரியமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிகழுமோ அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்சமயமும் நிகழ இருக்கிறது. ஆனால் என்ன, தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பெரிய அளவில் வீரியமடைந்து இல்லை என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழக மற்றும் கேரள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலே மழை பதிவாகலாம். ஆகையினால் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியவை. குறிப்பாக ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். ஜவ்வாது மலை சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக நாம் மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக வடக்கு பகுதிகளில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புலிக்கெட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்துடைய உட்பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பொன்னேரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடியன்னு சொல்லிடலாம். புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். மாநகரின் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நிகழ்நேரத்தில் மழை மையங்கள் தீவிரமடைந்து மாநகரை நெருங்குகிற பட்சத்தில் நான் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய ஒரு குரல் பதிவை நிச்சயமாக பதிவு செய்து விடுவேன் மாலை நேரத்தில். இவை தவிர்த்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை அல்லாமல் நாம் பார்க்கும்பொழுது கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதேபோல் டெல்டா மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகுடி சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இவை மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்டத்துடைய சில இடங்கள், அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நண்பர் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பார்த்தீர்களேயானால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சாரல் தூரல் அவ்வப்பொழுது பதிவாகும். திடீரென வானம் மேகமூட்டமாக காணப்படும். இப்பொழுது நாளைக்கு பார்த்தீர்களேயானால், அதாவது 17/7/2021 ஆகிய நாளை பார்த்தீர்களேயானால் தமிழகத்தில் மழை வந்து தீவிரமடைய இருக்கிறது. ஸோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதே போல் திருவாரூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகும். நாகை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஏன்னா இங்கே கரையை கடக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை இரவு நேரங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக, அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி இதர பிற பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பரவலான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனாலுமே நாளை வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நாளை வந்து கொஞ்சம் தீவிரமடைய இருக்கிறது தமிழகத்தில் மழை. ஆகையினால் 17/7/2021 ஆகிய நாளை யாழ்ப்பாணத்திலையும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன்படி 15/7/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 16/7/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 94 மில்லிமீட்டர், வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 92 மில்லிமீட்டர், சேரங்கோடு நீலகிரி மாவட்டம் 88 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம்
88 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 79 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 62 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 62 மில்லிமீட்டர், லோயர் நிரார் கோயம்புத்தூர் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மூக்குருத்தி அணை நீலகிரி மாவட்டம் 39 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 27 மில்லிமீட்டர், கூடலூர் தேனி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், அந்தியூர் ஈரோடு மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பாடந்துறை பிரையார் எஸ்டேட் 22 மில்லிமீட்டர், செருமுளி நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பாரூர் நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், போர்த்திமுண்டு நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டுமே நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினீர்களேயானால் நமது நூல் பக்கத்தினுடைய இணைப்பு முகவரியையும் இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்தின் இணைப்பு முகவரியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.